எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு பௌர்ணமி திருநாள். இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது வரை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை அதிகாலை 12:47 வரை இருக்கிறது. இன்று அதிகாலை 2:03:20 தொடங்கி நாளை வரை இருக்கிறது, ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பௌர்ணமி ஆனி மாத பௌர்ணமி திருநாள், ஆனி மாத முழு பௌர்ணமி திருநாள், அற்புதமான நன்னாள். இந்த நாளில் மாலை 6 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான துன்பங்களும் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும். அது என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம், வாருங்கள். அதாவது, எவர் ஒருவர் பௌர்ணமி திருநாளன்று மாலை 6 மணிக்கு வெண்கடுகு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், இது எல்லா சித்த மருத்துவ கடைகளிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த வெண்கடுகை நீங்கள் வாங்கிட்டு வந்து தூபம் போட்டு அதில் அந்த புகை வீடு முழுவதும் பரவுகிறதோ அங்கே சுபிக்ஷம் மேலோங்கும், லக்ஷ்மி கடாட்சம் மேலோங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெண்கடுகு நீங்கள் வாங்கிட்டு வரணும், இன்றைக்கே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க வெண்கடுகை. இந்த வெண்கடுகை வாங்கிட்டு வந்து நாளை பௌர்ணமி, ஸோ பௌர்ணமி மாலை 6 மணி சுமாருக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வெண்கடுகை சாம்பிராணியோட கலந்து தூபம் போடணும். அப்படி போட்டால் சகல விதமான துன்பங்களும் உங்களை பிடித்த பிரச்சனைகளும் அனைத்து விதமான தோஷங்களும் முற்றிலுமாக தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். இது நல்ல முறையிலே செயலாற்றுவதையும் இதன் மூலமாக எண்ணிலடங்கா நன்மைகளை நீங்கள் பெறுவதையும் பார்க்க முடியும். இந்த வெண்கடுகோடு நாய்க்கடுகு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. இந்த நாய்க்கடுகையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். மருதாணி சருகு பொடி, வேப்பிலை சருகு பொடி, இந்த மாதிரியான பொருட்களையும் சேர்த்து நாம் வந்து கலந்து அதையும் நாம் தூபம் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். அந்த புகையும் வீட்டில் படும்போது ரொம்ப நல்லது. இதோட துளசி இலை பொடியையும் சேர்த்துக்கலாம். இல்லை சார், எதுவும் இல்லைங்கிறவங்க வெறும் வெண்கடுகு பொடியை மட்டும் போட்டுக்கலாம். காரணம் என்ன, வெண்கடுகுக்கு அவ்வளோ மகத்துவமா என்று கேட்டால், வெண்கடுகை பைரவரினுடைய பூதகணங்கள், அதாவது அவரை வணங்குபவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய கணங்கள் என்று சொல்லப்படுகிறது வெண்கடுகை. ஸோ அந்த வெண்கடுகுக்கு இருக்கிற பவர் அந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. வெண்கடுகனுடைய சக்தியும் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த வெண்கடுகை நல்ல முறையில் பயன்படுத்துங்க, நாளை மாலை பயன்படுத்துங்க, அற்புதமான பலன்கள் கிடைப்பதை பாருங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.